அம்மா இன்றைக்கி உப்பு சுகர் எதுவும் இல்லாமல் ஒரு கொழுக்கட்டை செய்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். அதனால் ரெண்டு பேர் அரிசி ஊற போடணும். ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா போதும். ஊற போட்டு அதை மாவை இடித்து தேங்காய் போட்டு பிசைஞ்சி ஒரு கொழுக்கட்டை சுடுவோம், செய்வோம் வாங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா மாவு அடித்து எல்லா அரிசியையும் எல்லாத்தையும் அடித்து எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துடலாம். இது மாவு சல்லடை, இது ரவா சல்லடை, இது நடுத்தரமாக உள்ள சல்லடை. இதை இதை போட்டு சளிச்சுக்கலாம். நடுத்தரமாக உள்ளதை போட்டு சளிச்சுக்கலாம். மாவை சளிக்கிறாங்க, அந்த மீதி இருக்கிற கப்பியை வந்து அந்த அரிசியோடைய சேர்த்து போட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு அடித்து எல்லா மாவையும் சளிச்சுக்கலாம். இந்த 2 மூடி தேங்காயவும் இந்த மாவுக்கு திருவிதுவோம் பாருங்க. இந்த மாவுக்கு இந்த 2 மூடி தேங்காயும் திருவிவோம். தேங்காய் 2 மூடியும் திருவியாச்சு பாருங்க. இதை மாவில் போட போகிறோம். இணைஞ்சி பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் காணும் தண்ணி. இதில் உப்பெல்லாம் போடலை, தேங்காயும் பச்சரிசி மாவும் தான், ரெண்டும் தான் அது. உப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு நட மாவு பிசைஞ்சாச்சு. இது பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள் எப்படி பிணைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இப்படி தான் பிணைஞ்சிக்கணும். இதுமாரி உருட்டி இப்படி 3 விரலால் இப்படி அமுக்குனீங்கன்னா அப்படி வரும் நல்லா. அப்போ தான் நல்லா வேகும். எல்லா மாவையும் இது போலவே செஞ்சு வச்சிடலாம். எங்கள் ஊர் சைடு சாமி கும்பிட்றதுக்கு அடை பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. நம்ம அதெல்லாம் இப்போ செய்யலை. சாப்பிட்றதுக்கு இது மட்டும் செஞ்சாலே போதும். நல்லாயிருக்கும். இட்லி பண்ணையில் வச்சு வேகவும். எல்லோரும் சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்க கூட சாப்பிடலாம். எதுவும் இல்லை, இப்படி தான் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். செஞ்சாச்சு பாருங்கள். எப்படி பண்ணி வச்சுருக்கோம்னு பாருங்கள். வேக வைக்கணும். இப்படி அள்ளி வச்சு இப்படி அள்ளி வைக்கணும். எல்லாத்துக்கும் வைக்கிறோம் பாருங்க. இப்படி தான் வைக்க எல்லாத்தையும் அள்ளி வச்சு மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வேகணும். அதுக்கப்புறமா வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ மூடி வச்சுட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா கையில் மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 1/2 மணி நேரத்தில் இது வெந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உப்பு போடலை, சக்கரை போடலைன்னு நினைக்காதீங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எடுத்து கொட்டி நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸியான, ரொம்பவும் சூப்பரான, ரொம்பவும் டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சால் போதும். நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த கொழுக்கட்டையை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு லைக்காவது போடுங்கள். தேங்க்யூ.